வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹர ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக வந்தே குரு பரம்பரா. ஓம் ஆப்யாயந்து மமாங்காணி வாக் ப்ராணச்சக்ஷுஃ ஸ்ரோத்ரம் தோ பலம் இந்திராணி ச சர்வாணி சர்வம் ப்ரஹ்ம உபநிஷதம் மாஹம் ப்ரஹ்மம் நிராகுர்யாம் மாமா ப்ரஹ்ம நிராகரோ நிராகரணமஸ்து நிராகரணமே அஸ்து சதாத்மானி நிரதேய உபநிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய ஐநூற்றி பதினெட்டாவது மந்திரம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதில் நேற்று பிராணனே எல்லாமே ஆச்சு, யார் இப்போ இப்படி பிராணன்தான் எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் இருக்குது, சிவபிராணன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சிவபிராணே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சிவபிரான் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா. அது மாதிரி பல இடத்துல திருமந்திரத்தில் பிராண் பிராண் வரும், சிவபிராணனே நாதப்பிராணனே பிராணனே பிராணேன்னு வரும். நம்ம அது சுவாமியை கூப்பிட்ற ஒரு நாமத்தில் அது ஒரு நாமம்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா இந்த பிராணன் தான் பிரண்ணு தான் பிராணன் பிரண்ணு தான் பிராணன் பிரணேத்ரு பிரண்ணு பிராணன் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. பிரணேத்ருங்கிற டைரக்டர் இறைவன், பிரண் என்கிற சங்கல்பம் எடுத்துக்கிட்டு உறுதி எடுத்ததுனால பிராணங்கக்கூடிய சக்தி வெளிப்பட்டுது. அது எப்படி காற்றாக வெளிப்பட்டுது, எப்படி வெளிப்பட்டுச்சுன்னு அவர் நாதமாக வெளிப்பட்டார், இது வெளிச்சமாக வெளிப்பட்டுச்சு. வெளிச்சமாக வந்தது பிந்து, சத்தமாக வந்தது நாதம், சத்தமாக வந்தது ஓங்காரம், அது பிரணவம். அது நல்ல அர்த்தமாக இருக்குது, அர்த்தம் கரெக்டாக வருது பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. சாமானியம் கூட சிந்திச்சு இதை புரிஞ்சுக்கலாம். ஞான யோகம் ரொம்ப எளிமையான ஒரு யோகம். பிரணேத்ருங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சோம். பிரண்ணுங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும், சங்கல்பங்கிற வார்த்தைக்கும் பிரண்ணுங்கிற உறுதிமொழின்னு அர்த்தம் அது. ஆமாம், அந்த பிரண்ணுங்கிற வார்த்தை எனக்கு தெரியும். பிராணங்கிற வார்த்தை பழக்கத்தில் இருந்தால் கூட அர்த்தம் காற்றுங்கிற ஒரு அர்த்தம் தான் தெரியும். பிரணேத்ருங்கிற வார்த்தை, பிரணவங்கிற வார்த்தை, பிரண்ணுங்கிற வார்த்தை, பிராணுங்கிற வார்த்தை எல்லாம் ஒரே தான், ஒரே ரூட் வேர்டு தாத்து அப்படின்னு சொல்லுவாங்க, ரூட் வேர்டு. அந்த ஒரு வேர்டை வச்சு அது ரெண்டு எழுத்தில் இருக்கும் இல்லை மூணு எழுத்தில் இருக்கும், அதை வச்சு வேர் சொல்லுன்னு தமிழில் சொல்லுவாங்க. தமிழ் வார்த்தையும் தெரிஞ்சுங்க, வேர் சொல்லுன்னு சொல்லுவாங்க. தமிழ் நம்ம ஆழமாலாம் படிக்கலை, இருந்தாலும் என்னவோ இறைவன் முருகன் அதான் முருகன் தான் சொல்லணும். அவன் அருளால் இந்த தமிழ் வார்த்தைகள்லாம் எனக்கு டக்கு டக்கு எப்போயோ கேட்டது, எங்கேயோ கேட்டது, எப்போ கேட்டாலும் தெரியாது. ஆனால் இங்கே எல்லா லிங்கில் வருதில்லை, பேசும்போது வருதில்லை, அதுதான் வரும். அப்போ பிரண்ணுங்கிற வார்த்தை வந்து ஏற்கனவே தெரியும் எனக்கு, பிரணேத்ரு அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சோம், பிராணுங்கிறது பழக்கத்தில் உள்ள வார்த்தை, பிரண்ணு தான் பிரணவங்கிற வார்த்தையும் பழக்கத்தில் உள்ள வார்த்தை, ஆனால் அதுக்கான அர்த்தம் வந்து முருகப்பெருமான் நாதம் அப்படிங்கிறது தான் தெரியும். அது அப்படி தான் இருக்குது. எப்படி அது பிரணவங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா, பிரண்ணுலேருந்து தான் வந்து பிரணவ பிரணேத்ருங்கிற வார்த்தையிலேருந்து தான் பிரணவம் வந்திருக்கு. இப்போ அது கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை இல்லை. இந்த பிரணேத்ரு பிரண்ணாக மாறி பிரண்ணு பிராணனாக மாறி இருக்கு. இந்த பிரண்ணு வந்து பிரணவங்கிற பிரண்ணுங்கிற வார்த்தையிலேருந்து வந்ததுனால அதையும் நம்ம சேர்த்து சிந்திக்கிறோம். முருகனோட கனெக்டடாக இருக்கிறதுனால
அதையும் சேர்த்து சிந்திக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மூணே வார்த்தை தான், பிரணேத்ரு, பிரண்ணு, பிரான். புரியுதா? மூணு சொல்லி இன்னு நம்ம தமிழில் கண் அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி. இப்போ இந்த சத்து சித்த ஆனந்தம் வந்து நிர்குணம், உருவமற்றது நிர்குணம்னு பேர். குணமும் இருக்காது, உருவமும் இருக்காது, அது நிர்குணம்னு பேர். சகுணம்னா உருவம் வந்துடும், உருவம் வந்துடும், அனுபவம்லாம் வந்துடும். உருவம் எடுக்கிறது சித்து தான் உருவம் எடுக்குது. இப்போ சித்து தான் வந்து பிராணனாக வெளிப்படுது. முதல்ல வெளிப்பட்டது எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா, வெளிச்சமாக வெளிப்பட்டுச்சு. வெளிச்சம் மக்களுக்கு உணர்ச்சிக்கு வரணும்ல, உணர்வுக்கு வரணும்ல, அதனால அது காற்றாக அது வெளிப்பட்டது. காற்று தான் உள்ளேயும் வெளியே இயக்குதுங்கிறது ஒரு பெரிய ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம், ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். காற்று தான் பிரபஞ்சத்தையே இயக்குது. போதுமா? எல்லா பிளானட்டை இயங்குறதுக்கு காரணம் காற்று தான். அப்போ சக்தி அப்படி தான் அறிவில் கொண்டு போகணும். நம்ம அறிவுக்கு போனால் தான் தெரியும், தெரிஞ்சால் தான் புரியும், புரிஞ்சால் தான் உணர முடியும், உணர்ந்தால் தான் செயல்படும். நீங்கள் எந்த ஒரு மந்திரமோ, எந்த ஒரு வார்த்தையோ, எந்த ஒரு உபதேசமோ உணர்வுக்கு வராமல் செயலுக்கு வராது. உணர்ந்தால் தான் செயலுக்கு வரும். எப்போ உணர முடியும்னா, தியானம் பண்ணார் தான் உணர முடியும். ஏன்னா அந்த உணர்றதுக்கு ஒரு பக்குவம் இருக்குல்ல. நம்ம போடுறது மேலேயே, இந்த போடுற விதை வந்து ஆழத்தில் விழுதா மேலேயே விழுதா? ஒரு கல்லில் போட்டால் மேலேயே விழும், அப்படியே முளைக்காது. பக்குவப்பட்ட லேண்டெல்லாம் ஆழத்தில் விழுந்தால் தான், அப்பயும் மேலே பட்டாலும் முளைக்காது, ஆழத்துக்கு போகணும். அது நாற்று நடும்போது பாருங்கள், கிட்டத்தட்ட அரை அடி இறக்குவாங்க, கீழே இறக்குவாங்க. சரி, இப்போது இந்த பிரண்ணு தான் பிராணனாக மாறி சங்கல்பந்தான் காற்றாக மாறி இருக்கு. சங்கல்பந்தான் சக்தி, சங்கல்பசக்தி, சக்தி தான் காற்றாக மாறி இருக்கு. இந்த சக்தி தான் எல்லா இயக்கத்துக்கும் காரணம் அப்படின்னு உணர்ந்து, அதான் இங்கே பாயிண்ட்டு. இந்த மந்திரத்தை படிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். பிராணோ ஹேவ, இது நேற்று பார்த்தோம் இல்லையா, உணர்ந்து யார் இந்த பிரம்ம ரகசியத்தை, இந்த மெய்ப்பொருளை, இந்த சத்தியத்தை, இந்த பிரம்மத்தை உணர்ந்து செயல்படுகிறார்களோ அவங்களுக்கு வாக் அதிபதி, அதிவாதி, அதிவாதிங்கிற பேரை வேதம் கொடுக்குது. அதுதான் வாகீசர்னு நேற்று சொன்னேன். சொன்னனா? நேற்று சொன்னல, இங்கே இங்கே தானே சொன்னேன். வாகீசர்னு இந்த வாக் சக்தி ஒரு பெரிய வல்லமை மிக்க ஒரு சக்தி. அது வாக் சக்தி, இத்தனை கோடி சிஷியர்களை உருவாக்கணும்னா வாக் சக்தி நல்லா இருந்தால் தான் சிஷியர்களை உருவாக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால், வாக்கில் சக்தி இருந்தால் தான் அது இந்த காமக்ரோதாதிகங்களை பத்து குப்பைகளை தாண்டி, மூணு லேயரை தாண்டி, எங்கள் சூலம் சூக்ஷ்ம காரண உடம்பில் போய் பதியணும். இது காரண உடம்புக்கு போகணும். இது இந்த வாக் சக்தி அங்கே தான் அது இதாகுது, பதியும். செயலுக்கு வரணும்னா துரியம் துரியாதீத்தம் சொல்லக்கூடிய சூலம் சூக்ஷமம் காரணம் துரியம் துரியாதீத்தம் அஞ்சு நிலைகளை அது ஊடுருவணும். அது மாதிரி அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயத்தை ஊடுருவணும் இந்த வாக் சக்தி. ஆமாம், சிஷியர்கள் எப்படி உருவாகிறாங்க? விவேகானந்தர் அங்கே பேசினார், 1 hour தான் பேசினார். 60,000 சிஷியர்கள் 1 hour உருவாகியிருக்காங்கன்னா என்ன காரணம்? வாக் சக்தி எப்போ வரும்னு தெரியுமா? அதையும் சொல்கிறேன், அதையும் வேதம் சொல்லுது. வாக் சக்தி எப்போ வரும்னா, எப்போ ஒருத்தன் மெய்ப்பொருளை தொட்டானோ, எப்போ உணர்ந்தானோ, மெய்ப்பொருளை உணர்ந்தால் தான், மெய்ப்பொருளை தொட்டால் தான் உங்களையும் தொட முடியும். மெய்ப்பொருள் அவன் தொட்டவனாக இருந்தால், ஏன்னா இங்கே இங்கே இருக்கிறது மெய்ப்பொருள் தானே, அங்கே இருக்கிறது மெய்ப்பொருள், இங்கே இருக்கிறது மெய்ப்பொருள் தானே. அதனால் அந்த மெய்ப்பொருளை தொட்டால் தான், உண்மையை உணர்ந்தால் தான், சத்தியத்தை தரிசனம் பண்ணியிருந்தால் தான் சத்திய தரிசனின்னு பேர்.
ரிஷிகளுக்கு சத்யதர்ஷினின் பேர். மந்திர திருஷ்டா சத்யதர்ஷினி, மறைஞான சம்பந்தருக்கு மேலே சத்யதர்ஷினி, மெய்கண்டாருக்கு மேலே. மெய்கண்டார், அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம்னு ஒரு நாலு பேர் பார்த்தோம்ல, நாலு பேர் சிஷ்ய பரம்பரையில். அதுக்கு மேலே தான் மெய்கண்டாருக்கு மேலே மறைஞான சம்பந்தர், அதுக்கு மேலே சத்யதர்ஷினி, அதுக்கு மேலே நந்தி, அதுக்கு மேலே சனத்குமாரர்கள், அதுக்கு மேலே தட்சிணாமூர்த்தின்னு அப்படி குரு பாரம்பரியம் போகும். புரியுதா? இப்போது அந்த இறைவனை நீங்கள் தொட்டவன் தான் உபதேசம் பண்ணணும்னு ராமகிருஷ்ணன் சொல்கிற பலமுறை நான் சொல்லியிருக்கேன். இறைவனை தொடாமல் நீங்கள் உபதேசம் பண்ணால் எடுபடாது, ஜெயிக்காது. ஓ, இவனே என்ன சொன்னது, வாக்சக்தி உள்ளவனுடைய வார்த்தை வந்து உங்களுக்குள்ளே ரசாயன மாற்றத்தை உருவாக்குதா, அவன் இறைவனை தொட்டவன் அர்த்தம், சத்தியத்தை தொட்டவன் அர்த்தம். ஏன் தெரியுமா, சத்தியத்துக்கு அதை எல்லாத்தையும் ஊடுருவக்கூடிய சக்தி உண்டு. சத்தியத்துக்கு எல்லாத்தையும் ஊடுருவக்கூடிய சக்தி உண்டு. பொய் சொல்லிகிட்டே இருக்கிறவன்னா அவன் பத்து வாட்டி சொல்லணும், ஒரு கருத்தையே பத்து வாட்டி சொல்லணும், அப்போ கூட அது போகாது. புரியுதா? இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிறான், நிறைய பொய் பேசுகிறவனா இருக்கான் வச்சுங்களேன், ஒன்று சொல்லி பார்ப்பான், கேட்கல இன்னொன்று சொல்லுவான், அது கேட்கலைன்னா இன்னொன்று சொல்லுவான், அவங்கக்குள்ளேயே மாற்றி மாற்றி பேசிகிட்டு கிடப்பானுங்க. மெய்ப்பொருளை பேசுகிறதுக்கு ஒரு வாட்டி சொன்னால் போதும், சொல்கிறேன்னு சொல்லிட்டான் கேட்டால் கேளு கேட்டி போயா, அவ்வளோதான் பாயிண்ட்டு. சொல்கிறதே பெரிய விஷயம், என்ன மாதிரி உள்ள கேரக்டர்லாம் சொல்கிறதே பெரிய விஷயம். அதை மீறி ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீ அதில் சந்தேகப்பட்டனா உனக்கு நிறைய நிறைய ஜென்மம் இருக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சந்தேக ஆத்மா நஷ்யதி, யார் சந்தேகப்படுறீங்களோ அவங்க தானேவே அழிவாங்க, அழிகிறாங்கன்னு சொல்லுது. உண்மைதான் அது, தானே நிம்மதியாக இருக்காது, சார்ந்தவங்களே நிம்மதியாக இருக்கக்கூடாது. சந்தேகாத்மா நஷ்யத்தி, அது சிஷ்யனுக்கும் பொருந்தும், குடும்பத்துலேயும் பொருந்தும், எல்லா இடத்துலையும் பொருந்தும். அது என்ன யார் பொருள், யார் நேற்று தான் சொன்னேன், யாரும் யாருக்கும் சொந்தம் இல்லை. நீயே அப்படி பட்டி பிடிச்சி வச்சுக்கிற, அது பிடிச்சி வச்சுக்கிட்டு அங்கே ஜுரம் வந்தாலும் இது வந்தாலும் அது வந்தாலும் என்ன பண்ணுற, நீ துக்கப்படுற. இதே வேலை, வேலை வெட்டி இல்லைன்னா இதெல்லாம் வேலை தானே, ஆக்கப்பூர்வமான வேலை வெட்டி இல்லைன்னா இதெல்லாம் வேலை தான். புரியுதா? என்ன, யார் இந்த இவன் சத்தியத்தை உணர்ந்தான், பிராணு தான் சக்திங்கிற சத்தியத்தை உணர்ந்தான், அதில் நிற்கிறான், அதனால் இவனுடைய வாக்கு பலிதமாகுது, சத்தியத்தை பேசுகிறான், மெய்ப்பொருளை பற்றி பேசுகிறான், பிரம்ம ரகசியத்தை பேசுகிறான், பிரம்மத்தையே பேசுகிறான். முன்னாடி சொல்லுவோம்ல, முன்னாடி குரு பரம்பொருள் வந்து குரு வழியாக பேசும், குருவை வச்சு பேசும், அப்புறம் தானே வந்து குருவாக பேசும். முதல்ல குருவை வச்சு பேசும், அப்புறம் குருவாக பேசும். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு சித்தி கொடுக்குற வார்த்தை, அதுக்கு தான் மந்திர குருன்னு பேர், அதுக்கு தான் மந்திர குருன்னு பேர். வந்து ஒரு வார்த்தை சித்தி கொடுத்துரும், அந்த வார்த்தைக்கு தான் இந்த சோப்பாட ஞானம் பயணம் செஞ்சிட்ருக்கோம். வலுவாமல் விடாமல் பள்ளத்தில் விழாமல் பிரேக் இல்லாமல் போகணும். பிரேக் இல்லை, பிரேக் இருக்குன்னா பாவம் வேலை செய்துன்னு இருக்கும். ஒரு நாள் வந்தேன், ஒரு நாள் வரல, இப்போ சொல்கிறான்ல, இது எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும். அது இங்கே மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும். அது லேட்டாக வர்றது, விட்டு விட்டு வர்றது, ரொம்ப ஸ்லோவாக வர்றது, லேட்டாக வர்றது வேறு, ஸ்லோவாக வர்றது வேறு, அப்படி பல கேட்டகரி இருக்கு, இருந்துட்டு போட்டோம். புரியுதா? இப்போ அந்த வாகேஷனை பற்றி பேசுது, என்ன பேசுது, ஏஷத்து வா அதிவதத்தி யக சத்தியேன அதி அதிவதத்தி சோகம் பகவக சத்தியேனு அதிவாதினி இதி சத்தியம் த்வே த்வேவ விஜிஞாசி தவ்யமிதி சத்தியம் பகவோ விஜிஞாச இதி. ஏஷத்து வா அதிவதத்தி, கடைசி வேடு யக யாரு சத்தியேன்னு உண்மையை, சத்தியேன் உண்மையை உணர்ந்து அறிந்து உணர்ந்து வதத்தி பேசுகிறான்,
சத்தியத்தை அறிந்து உணர்ந்து பேசுகிறான். இப்போ பிரம்மத்தை பற்றி பேசக்கூடிய தகுதி உள்ளவன் தான் பிரம்மத்தை பற்றி பேச முடியும். பிரம்மத்தை தொட்டால் தான் பிரம்மத்தை பற்றி பேச முடியும். அவனே இன்னும் புரிஞ்சுக்கலன்னா அவன் எப்படி மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும்? புரியுதா? புக்கில் பார்த்து, அந்த புக்கில் பார்த்து, இந்த புக்கில் பார்த்துலாம் நீங்கள் சத்தியத்தை தொட்ட முடியாது. சத்தியத்தை தொட்டதுக்கப்புறம் எந்த புக்கும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடியே புத்தகம் படித்து 20-25 வருஷம் ஆச்சு. சும்மா பிறட்டுறதெல்லாம் படித்ததை நான் சொல்ல மாட்டேன். சும்மா ஒரு பிறட்டு, ஒரு கிளான்ஸ் பார்க்குறது, அதெல்லாம் படிப்புன்னு சொல்ல மாட்டேன். படிப்புனா அத்தியனம், உட்காந்து படிக்கிறது. அப்படியே அந்த புக்கையே அப்படியே முழுங்கிடுவோம். ஒரு காலகட்டத்தில் டாக்டரேட் முடிகிற வரைக்கும் படிப்பொண்டி தான் வாழ்க்கை. எத்தனையோ பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் கவனிக்க மாட்டோம். 30 ஆண்டுகள் உட்காந்து படித்தோம்ல, அதனால தான் நம்ம குழந்தைங்க எதுவும் சொல்லிக் கொடுக்காமல் டியூஷன் வைக்காமல், டியூஷன் வேணாப்பாங்குதுங்க, நாங்களே படிச்சுக்கிறாங்க, டாப் ஃபைவ்ல இருக்குங்க, போதும் போ. யக சத்தியேனு, சத்தியேனு உண்மையை அதிவதத்தி உணர்ந்து பேசுகிறானோ, ஏஷ அவனே தூ வா, அவனே தூ வா அதிவதத்தி வாகீசன் என்ற பெயரை பெறுகிறான். வாகீசன் என்ற பெயரை பெறுகிறான். அதிவதத்திங்கிற வார்த்தையை தான் வாகீசன் நம்ம சொல்லியிருக்கோம். வாகீசன் அதில் இல்லை, வேதத்தில் இல்லை, ஆனால் அர்த்தம் அதான். புரியுதா? அதிவதத்திங்கிறது தான் அவங்க பேச்சு. யார் மெய்ப்பொருளை உணர்ந்து பேசுகிறானோ, யார் பிரம்மத்தை உணர்ந்து பேசுகிறானோ, யார் சத்தியம் பிரம்மா மெய்ப்பொருள் மூணும் ஒன்று தான், பரம்பொருள் மூணு நாளும் ஒன்று தான். புரியுதா? யார் சத்தியத்தை உணர்ந்து பேசுகிறானோ அவன் அதிவதத்தி, அவனை வேதம் அதிவதத்தின்னு சொல்லுது அப்படின்னு சனத்குமார் சொல்கிறார். உடனே நாரதர், சோகம் பகவக, அப்படிப்பட்டவன் நான் தான் குருவே அப்படிங்கிறான் இங்கிற சொல்கிறாரு. சோகம் பகவக, அப்படிப்பட்டவன் நான் தான், நான் பகவக பகவானே குருவே. சத்தியேன்னு பிரம்மத்தை அதிவதானி பேச விரும்புகிறேன், உண்மையே பேச விரும்புகிறேன். உண்மையே பேசுறதுக்குன்னா நிறைய பேசுறதுக்கு இருக்குமா? ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் பேசுறதுக்கு இருக்குமா? இப்போ பேசிட்டு கிடக்காங்கள எல்லோரும் இப்போ பேசுறதெல்லாம் வேஸ்ட்னு தெரியுது இல்லை. நீங்கள் பேசுறது எல்லாமே தண்ட கர்மாந்திரம்தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்கள எல்லாமே தண்ட கர்மாந்திரம். தண்ட கர்மாந்திரம் ஒன்று, தண்ட கர்மாந்திரம் ரெண்டு, தண்ட கர்மாந்திரம் மூணுன்னு போட்டுக்க வேண்டியதான். போட்டுங்க, இனிமேல் அதில் பேரை மாற்றிடுங்க. என்ன இன்சியல் மட்டும் வச்சுட்டு கே முருகன்னா கேஎம் ஒன்று அப்படின்னு போட்டுங்க. புரியுதா? என்னத்த பேச போகிறீங்க நீங்கள்? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு. உங்களுக்கு என்ன போர் அடிக்குது? வேலை வெட்டி இல்லைன்னா போர் அடிக்கும். வேதாந்த ஸ்டூடெண்ட்டு போர் அடிக்கும்னு சொல்லுவான்னா ஏன்? அவன் ஏகாந்தம் கிடைச்சா தியானத்துக்கு போயிடுவான். சோகம் பகவக, அப்படிப்பட்ட நான் பகவானே சத்தியேனு பிரம்மத்தை அதிவதானி பேசவேன், பேச விரும்புகிறேன். சத்தியம் துவேவ விஞ்ஞாசி, சத்தியத்தை பேசத்தான் விரும்புகிறேன், உண்மையை பேசத்தான் விரும்புகிறேன். சத்தியம் உணர்ந்து பேசப்பட வேண்டும். இது சொல்றது, இது நாரதர், இது வந்து சனத்குமார் சொல்றார். ஏன்னா சத்தியம் விஞ்ஞாசி, அதை அறிய விரும்ப வேண்டும். நீ பேசுறதுக்கு முன்னாடி, வாகீசன் ஆகிறதுக்கு முன்னாடி சத்திய மெய்ப்பொருளை உணர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் அறியக்கூடிய வஸ்து. அப்போ மெய்ப்பொருளை தரிசனம் பண்ணவன் தான் பேசணுங்கிறார். பாக்கி யாருமே பேசாதீங்கன்றார். மௌனமாக இரு, வேலையை பாருங்கிறார். என்ன இருக்குது பேசுறதுக்கு? பூஜை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, பின்னாடி லொபலப்பலப்பலப்பன்னு பேசிகிட்டே இருக்கு. இன்னும் டவுட் அவங்களுக்கு வருது. அவங்களுக்கு பூஜையில் தான் டவுட்லாம் வரும், எல்லா டவுட்டும் அப்போ தான் வரும்.
மஞ்சள் பொடி இருக்கா, இந்த பொடி இருக்கா, அந்த பொடி இருக்கா, கருப்பு பொடி இருக்கா? ம், ரூமில் பேசினாலும் இங்கே கேட்குது நமக்கு எல்லாம் தான், நமக்கு எல்லாமே கேட்குமே. சத்தியம் துவேவ விஜிஞாசி தவ தவ்யமிதி, அது அறியப்பட வேண்டும். அது அறியப்பட வேண்டுங்கிறது கடமை, உன்னுடைய கடமைப்பா. சத்தியத்தை முதல்ல நீ அறியணும்ப்பா, அப்படிங்கிறது உன் கடமைப்பா. அது அறிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கணும்ப்பா. முமுக்ஷை பற்றி பேசுகிறாருங்க. முமுக்ஷனா என்ன? முமுக்ஷனா என்ன? வெரி குட். பிரம்மத்தை அடைய வேண்டும் என்ற தீவிரமான இச்சா, தீவிரகதியான விருப்பம். இறைவனை அடையணும், இறைவனை தெரிஞ்சுக்கணுன்னா தான் இறைவனை அடையிறது. இறைவனை அறிந்தாலே அடையும். ஏன்னா அந்த அறியறதுங்கிறது ஒரு சாதனம் தான், நல்லா புரிஞ்சுங்க. த சரியை, கிரியை, யோகம், ஞானங்கிறது இது நாலுமே சாதனம் தான். சரியை, கிரியை, யோகம், ஞானம், என்ன நாலுமே சாதனம் தான். நீ அந்த சாதனத்தை நீ அறிந்தாலே அடைந்ததாகிடும். ஞானம்ங்கிறது சாதனம் தான், குருவே சாதனம் தான், குருவே சாதனம் தான், வேதம் சாதனம் தான், எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் தான், கருவி தான். இதனால் உங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய அனுபவம் இருக்குல்ல, அதுதான் தரிசனம், அதுதான் சித்தி. புரியுதா? அதை நான் அந்த சித்திங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ரெண்டு அர்த்தம் இருக்குது. இறைவனை பார்க்குறதும் சித்தி தான். உங்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. வயலூர் முருகன் கோயிலில் இந்த லைன் எழுதியிருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஸ்வநாத ஐயர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். நோட்டீஸில் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கணும் போடுறா அப்படின்னாரு. என்னம்மாண்ணே இல்லைடா, வயலூர் முருகன் கோயிலில் போட்டுவிடா, இது போடுறா இதை அப்படின்னாரு. அதுலேருந்து அதை போட ஆரம்பித்தோம். அது பார்த்தா நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு. அதுதான் சித்தி, சர்வ சித்திங்கிறது. அது கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், சர்வ சித்தி. இறைவனை தரிசிக்கிறதும் இறைவனோட இரண்டரை கலக்கிறதும் சித்தி. புரியுதா? இது மெகா சித்தி, இது சைடில். அதாவது போகிற வழியே மார்க்கமே இதுன்னு சொன்னோம் இல்லையா, மார்க்கமே சித்தின்னு சொன்னோம் இல்லையா. பயணம் சந்தோஷமாக பயணம் செய்யணும், அழுதுகிட்டே பயணம் செய்யக்கூடாது இல்லை. அதனால் சத்தியம் திவமே விஜாசி விஜிஞாசி, ஜிஞாசானா அறியணுங்கிற ஆர்வம், முமுக்ஷுங்கிற மாதிரி தான் ஜிஞாசான்னு பேர். நிறையா கற்றுக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் கூட கிளாஸ் கட் ஆகாது, தெரியுமா? எத்தனை பிரச்சனை, இப்போ எனக்கு என்ன பிரச்சனை இல்லையா, எனக்கு என்ன உடம்பு சரியாமல் இல்லையா, எனக்கு டயர்ட்னஸ் இருக்காதா, எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு நம்ம ஒரு பக்கம் கிளாஸ் நடத்திக்கிட்டு போ. அது அந்த காலத்துலேருந்து, அது காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கும்போதும் சரி, ஹிந்தி கிளாஸ் எடுக்கும்போதும் சரி, அது ஒரு கேரக்டரு. உடம்பு சரியானாலும் ஸ்கூலுக்கு போயிடுவேன், படிக்கிற காலத்துலேருந்து சரி, உடம்பு சரியானாலும் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூல்லையே சொல்லி வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போவாங்க. அது மாதிரி ரெண்டு பையனை அனுப்பிச்சு, இது மாதிரிலாம் உடம்பு சரியில்லைன்னா அனுப்பாதீங்கன்னு வீட்டில் திட்டிட்டு போவாங்க. அது நமக்கு சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்வாங்க. அது மாதிரி ஸ்கூல் லீவ் விட்டாலும் எனக்கு பிடிக்காது. ஏப்ரல் மேலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆ, பிடிக்கவே பிடிக்காது. ஏப்ரல் மேலே பிடிக்கவே பிடிக்காது. காலேஜ் படிக்க டாக்டரேட் பண்ணுற வரைக்கும் லீவே பிடிக்காது எனக்கு. எல்லா அட்டண்டன்ஸுக்கு ப்ரைஸு, படித்து ப்ரைஸ் வாங்கினா இல்லையா, அட்டண்டன்ஸுக்கு ப்ரைஸ் உண்டு எனக்கு. கப்பு, பிளாஸ்டிக் கப்பு, அந்த காலத்தில் பாத்ரூமில் கப்பு கொடுக்குறான், பாத்ரூமில் கப்பு போடுறோம்ல, அதான் அப்போ ப்ரைஸு. பிளாஸ்டிக் அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டு, தெரியுமில்ல? ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லாம் என்ன, ஆ ஸ்டேஜில் ஏறுறோம். அப்புறம் எல்லா டீச்சர்ஸும் நம்மளை மதிப்பாக பார்ப்பாங்க. டே, நீ என்ன மார்க் வாங்கிட்டியா அப்படிமா. ஒரு வாட்டி வாங்கினதுக்கு, அது ஒரு வாட்டி ஃபஸ்ட்டில் செகண்ட் ரேங்க் வாங்கிறதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் அட்டண்டன்ஸுக்கு எப்பயுமே நம்ம தான், அதில் ஒன்றும் யாரும் அடிச்சிக்க முடியாது. அதில் நமக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் உண்டு அட்டண்டன்ஸில். அது மாதிரி எதுக்குன்னா எல்லாம் இருக்கும். முமுக்ஷு வேறு ஒன்றும் இல்லை, அதை சொல்ல வந்தேன். முமுக்ஷு இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை, நொண்டிச்சாக்கு, கையை வலிக்குது, காலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, வயிற்று வலிக்குதுன்னு எல்லாம் சொல்கிறான்ல, சாப்பிட்றப்ப மட்டும் அதை சொல்ல மாட்டேங்கிறான். வாங்கிட்டு எல்லாம் சொல்கிறேன். கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாதுங்க, வயிற்றுக்குள்ளே புழு வந்துடும், தெரியும்ல?
கண்ட நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்குள்ள புழு வந்து தெரியலன்னா தெரிஞ்சுங்க, தெரிஞ்சால் சாப்பிட மாட்டீங்க, வேறு ஒன்றும் இல்லை. வயிறை க்ளீனாக வச்சுக்கணும். சத்தியம் துவ விஜிங்கஷா, ஜிங்யாசாங்கிறதா விஜிங்யாசான்னு சொல்கிறாங்க. ஜிங்யாசானா ஆர்வம், விஜிங்யாசானா விசேஷமான ஆர்வம் அப்படின்னு சொன்னோன்னே அறியப்பட வேண்டும்ப்பா, சத்தியம் அறியப்பட வேண்டும்ப்பான்னு சொன்னோன்னே, சத்தியம் பகவோ விஜிங்யாசா இதி, நான் சத்தியத்தை அறிகிறேன் குருவே பகவோ அப்படின்னு சொல்கிறார். என்ன சாரம், யார் உண்மையை அறிந்து உணர்ந்து பேசுகிறானோ அவனே வாகீஷன். உண்மையை அறிந்து புரிந்து பேசுகிறான்னா சத்தியத்தை தொட்டவன், சத்தியம் மட்டும்தான் பேசுவான். வாக்கு சுத்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, வாக்கு சுத்தமாக இருக்கும், நாணயமாக நடந்துக்குவான், ஆனஸ்ட்டாக இருப்பான். இதெல்லாம் தான் முதல்ல குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்பானு வரும் சில பேருக்கு, சில பேருக்கு சொல்லிக் கொடுத்தா வந்துடும். நல்ல விதையை சின்ன வயசில் போட்டணும். உடனே ஐயா நான் உண்மை உணர்ந்து பிரம்மத்தை பேசுவேன், பிரம்மத்தை பேசுவேன், மெய்ப்பொருளை பேசுவேன்னு சொன்னாரா. உண்மையை முதல்ல உணரணும்ப்பா, நீ பேசுறதுன்னா அப்படியே பேச முடியாது. நீ முதல்ல சத்தியத்தை தரிசனம் பண்ணணும், உணரணும், புரிஞ்சுக்கணும், அறியணும். உணர விரும்புகிறேன், அந்த முமுக்ஷு அவர் தூண்டி விடுறார். ஏன்னா இது வரைக்கும் மேலானது என்ன மேலானது என்ன கேட்டுகிட்டே வந்தார்ல, இந்த ஸ்டெப்பில் மேலானது என்ன, இதை விட மேலானது என்னன்னு கேட்கல. என்னவோ சளிப்பு வந்துச்சு போல இருக்கு. குரு உடனே அவன் கேட்கலையா, அதோட விட்டான் போட்டான், ஒரு 5 வருஷம் எங்கேயா சுற்றிட்டு வரட்டுன்னு உடல. அவர் என்ன பண்ணார், தூண்டி விடுறாரு. சத்தியத்தை வாகீசங்கிற ஒரு தத்துவத்தை கொடுத்து அது அதில் இன்ட்ரெஸ்ட்டை தூண்டி விடுறாரு. தூண்டி விட்டோன்னே அது நான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்துடுச்சு, மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும், சத்தியத்தை அடையணும்னா அறியணும் இல்லையா, அறியறது தான் சிரவணம். ஞான யோகத்தில் என்ன சிரவணம் தான் எல்லாம். அப்புறம் விசாரம், விசாரத்துக்கு நேராக போக முடியாது, சிரவணம் பண்ணிட்டு தான் விசாரம் பண்ணணும். இப்போ நாம் வந்து சிரவணமும் விசாரமும் ஒன்றாவே பண்ணிட்டு போகிறோம். நீங்கள் சிரவணம் பண்ணுறீங்க, அடியான் விசாரம் பண்ணுறேன், குருவோடு தான் விசாரம் பண்ணணும். இது பெரிய கொடுப்பனை உங்களுக்கு, தனியாக விசாரம் பண்ண முடியாது ஆரம்ப காலத்தில். ஒரு அது போயிட்டே இருக்கும், அது காலம் ஃபுல்லாக விசாரம் போயிட்டுருக்கோம். ஒரு 5 வருஷத்துக்கு விசாரம் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், குருவை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எளிமையாக கிடச்சிடும். ஏன்னா ஒரு வார்த்தைக்கு மெய்ப்பொருள் புக்கில் இல்லாத விஷயங்கள்லாம் சொல்கிறோம்ல, புக்கில் எந்த புக்கிலையும் இல்லை, எந்த பேச்சாளரும் பேசாததை பேசுகிறோம்ல, அது உணர்வு நிலை. அந்த வார்த்தை நிறைய அர்த்தங்களை கொடுக்கும், நிறைய வாக்கியங்களை கொடுக்கும். ஒரு வார்த்தை 10 மகா வாக்கியங்கள் கூட அடியனுக்கு கொடுத்துருக்கு. அதை பற்றி சொல்கிறது இந்த இதில் என்னென்னா, முதல்ல ஞானம் வேணும். என்ன ஞானம், எப்படி விசாரம் பண்ணணும், இறைவனை எப்படி அடையணுங்கிறதுக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, அதுதான் ஞானம். அதை எப்படி அறியறது, அதுக்கு குருவை பிடிக்கணும், சிரவணம் பண்ணணும்ல. சிரவணத்தை பற்றி சொல்லுது, சிரவணமாக சொல்லலை, விசாரத்தை சிரவணமாக பண்ணுங்கிற ஒரு வார்த்தை தான் சிரவணம்னு சொல்லுதே தவிர, ஞானத்தையும் விசாரத்தையும் ஒன்றா சொல்லுது இந்த இடத்துல. என்ன சொல்லுதுன்னா, இறைவனின் சக்தியாக பிராணன் பேசப்பட்டது, இறைவனுடைய சக்தி தான் எங்கேயும் இருக்குது, அதை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா உங்கள் வார்த்தையில் சக்தி வந்துடும் அப்படின்னு சொன்னிச்சா. தெய்வசக்தி அல்லது பிராணசக்தியை அறிந்தவனே வாக்சக்தியை பெறுகிறான். பார்த்தீங்களா, தெய்வசக்தியை அல்லது பிராணசக்தியை, தேவி பகவதியை பராசக்தியை அனுபவித்தவன்தான், அறிந்தவன்தான் வாக்சக்தியை பெறுகிறான். அம்பாள் முதல்ல அவனுக்கு கொடுக்குற முதல் சித்தி இதுதான். அவனுக்கு நிறையா சித்தி கொடுக்க போகிறா, முதல்ல இதை கொடுக்குறா. இது வரைக்கும் அவன் உண்மையாக இருந்தானா, இருந்தான், மெய்ப்பரில் தேடணும் முயற்சி பண்ணானா, முயற்சி பண்ணான். சரி, முதல்ல அவன் வாக்கு பலிதமாகட்டும்னு ஒரு இதை கொடுப்பா. இந்த விஷயத்தில் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நான் அது மாதிரி கேட்டு வாங்கியிருக்கேன். டாக்டரேட் வாங்கி டாக்டர் டாக்டர்னு போட்டுக்கிறதுல எனக்கு பிரயோஜனம் இல்லைப்பா. அம்மாக்கிட்ட பேசினது, யாருக்கிட்ட, சரஸ்வதிக்கிட்ட பேசினது, எனக்கு நீ ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாக்சக்தி கொடுன்னு கேட்டேன். அப்போவே அதெல்லாம் தெரியும், நமக்கு நல்லா தெரியுதே, நமக்கு தான் க்ளீனாக தெரியுதே. எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறியோ இல்லையோ, என்னுடைய தீசிஸ் சப்மிட் பண்ணணும், தீசிஸ் இது ஓகே ஆகிடுச்சு, அந்த கமிட்டி இருக்கும், ஸ்னாப்சிஸ் ஓகே ஆனால் தீசிஸ் ஓகே ஆச்சுன்னு அர்த்தம்.
இந்த டாக்டரு அந்த புகழ் இந்த புகழ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, எனக்கு டாக்டரேட் பண்ணுறதுக்கு 30 ஆண்டுகள் உட்காந்துருந்துருக்கேன் இல்லையா, அந்த ப்ரைமரியிலேருந்து அந்த உச்சந்தலை வரைக்கும், அதுக்கு நீ எனக்கு வரமா ஒன்று நீ கொடுக்க போகிற அப்படின்னா டாக்டர் பட்டத்தை விட மேலானது வாக்சக்தி. அந்த வாக்சக்தியை கொடுன்னு அடியன் கேட்டேன், கண் கலங்கி கேட்டேன். அதெல்லாம் நிறைய காரணம்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன். ட்ராஜடிலாம் நடந்துச்சு, அப்போ இந்த இந்த முடிவுக்கு வந்தேன், வாக்சக்தி கொடுன்னு கேட்டேன். வாக்சக்தி கொடுக்க வாங்கினதுதான் அதுலேருந்து. ஆமாம், 30 ஆண்டுகளுக்கு அவள் பதில் சொல்லி ஆகணும்ல, உக்காந்துருந்தோம்ல, அதுலேருந்து அது அப்படியே நடக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன். இது பர்சனல் இருந்தாலும் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம், என்னையும் மீறி சொல்கிறேன். சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அனுபவத்தை சொல்கிறேன். நடந்த நிகழ்ச்சி உண்மையை உணர வேண்டும். எப்போ வாகீசன் ஆக வேண்டுமானால் உண்மையை உணர வேண்டும். பிராணசக்தி அறிஞ்சா வாகீசன் ஆக முடியும். வாகீசன் ஆகணும்னா உண்மையை உணர முடியும், உணர வேண்டும். உண்மையை உணர்ந்தவனாக வாழ வேண்டும், உண்மையை உணர்ந்தவனாக வாழ வேண்டும். டிராவல் பண்ணணும். அதில் ஞானமே சத்தியத்தை அறியும் நேரடி சாதனம். இப்போ சத்தியத்தை அறிஞ்சால் வாக்சக்தி வந்துடும் சொன்னோம்ல, அப்போ எப்படி வாக்க சத்தியத்தை அறியறதுனா, நான் அந்த பிரம்ம ரகசியத்தை நீ தேடணும், அறியணும் அப்படின்னு மறுபடியும் பிரம்மத்தை நோக்கி பயணிக்க தூண்டுறாரு. எதாவை விஞ்ஞானா எத சத்தியம் வதத்தி ந அவிஞானன் சத்தியம் வதத்தி விஞ்ஞானன் ஏவ சத்தியம் வதத்தி விஞ்ஞானம் துவேவ விஜிஞாசி தவ்யம் இது விஞ்ஞானம் பகவோ விஜிஞாசை இது. இப்போ ஞானம் பிரம்மத்தை பற்றிய அறிவு, என்ன பண்ணணும் என்ன பண்ணணும், எதா எப்போது விஞ்ஞானாத்து அத்த அறிகிறானோ, எதை அறிகிறானோ, பிரம்மத்தை அறிகிறானோ, எப்போது விஞ்ஞானாத்து அறிகிறானோ அத்த அப்போது சத்தியம் வதத்தி, அப்பொழுது உண்மையை பேசுகிறான், மெய்ப்பொருளை பேசுகிறான். அப்பொழுதுதான் மெய்ப்பொருளை பேச முடியும். எப்பொழுது உண்மையை உணர்ந்த, உண்மைங்கிறது கடவுள், இந்த இடத்துல சத்தியம்ங்கிறது கடவுள், மெய்ப்பொருள் சொல்கிறோம், பரம்பொருள் சொல்கிறோம்ல, எப்போ மெய்ப்பொருளை அடைகிறானோ அறிகிறானோ, எதா எப்பொழுது வை விஞ்ஞானாத் பிரம்மத்தை அறிகிறானோ அத்த பிறகு அல்லது அப்பொழுது சத்தியம் வதத்தி உண்மையை பேசுகிறான், அப்பொழுது தான் பேச முடியும். யார் சொல்கிறது? சனத்குமார் சொல்கிறார். ந அவிஞானன் அறியாதவன், பிரம்மத்தை அறியாதவன் சத்தியம் ந வதத்தி சத்தியத்தை பேச முடியாது, பேசுவது இல்லை, எடுபடாது. விஞ்ஞானன் ஏவ சத்தியம் வதத்தி, விஞ்ஞானன் ஏவம் சத்தியம் வதத்தி, நன்றாக அறிந்தவனே உண்மையை பேசுகிறான். நன்றாக அறிந்தவன்தான் ஏவ விஞ்ஞான விஞ்ஞானன் ஏவ சத்தியம் வதத்தி உண்மையை பேசுகிறான். விஞ்ஞானம் துவேவ அந்த விசேஷ அறிவைத்தான் விஞ்ஞாசி தவ்யமிதி நீ நன்றாக அறிய வேண்டும் என்ற ஆர்வம் அல்லது நாட்டம் வேண்டும். பிரம்மத்தை அறிய வேண்டும் என்கிற நாட்டம் வேண்டும். அந்த பாட்டில் சொன்னதை இதில் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாரு. என்னன்னா, நீ அறியாமல் நீ பேச முடியாதுங்கிறார். கிளீனாக சொல்லிட்டார். என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் விஞ்ஞானன்னு பிரம்மத்தை அறியாதவன் சத்தியம் வதத்தி சத்தியம் நா வதத்தி சத்தியத்தை பேச முடியாது, மெய்ப்பொருளை பற்றி பேச முடியாது. புரியுதா? இப்போ மெய்ப்பொருளை அறிஞ்சவங்க உபநிஷத்துலாம் பேசுகிறவங்க ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா, மெய்ப்பொருள் உணர்ந்தாதான் அதை பேச முடியும். இப்போ புரியுதா? மெய்ப்பொருளை அறிஞ்சாதான், மெய்ப்பொருளை உணர்ந்தாதான், மெய்ப்பொருளை தரிசனம் பண்ணாதான்
பிரம்ம ரகசியத்தை பேச முடியும், உயிரை பற்றி பேச முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று படிச்சுட்டு ஒப்பிக்கலாம், நிற்காது. ஏதாவது ஒன்று படிச்சுட்டு ஒப்பிக்கலாம், இல்லை கக்கலான்னு சொல்லுவாங்க, அது நிற்காது. எந்த டவுட்டு கேட்டாலும் உடனே பதில் வருது. அது மாதிரி வருமா? வராது. எந்தையும் பார்க்காம பேசுகிறோம்ல, எதையும் பார்க்காம பேசுகிறோம்ல. அதே மாதிரி ஒரு வார்த்தையில் மந்திர வார்த்தை மகத்துவமான மகா வாக்கியங்களை கொடுக்குதே, காரணம் என்ன அப்படின்னா, மெய்ப்பொருளை தரிசித்தவர்கள், உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள், அடைந்தவர்கள். புரியுதா? அது சொல்லுது, ந விஞ்ஞானேன்னு, பிரம்மத்தை அறியாதவன் சத்தியம் நாவதத்தி, உண்மையே பேச முடியாது. விஞ்ஞானன்னு ஏவம், விஞ்ஞானம்தான், விஞ்ஞானத்தை அறிந்தவன்தான் சத்தியம் வதத்தி, உண்மையை பேசுகிறான். விஞ்ஞானன் துவமேவ விதிஞாசி தவ்யமிதி, விஞ்ஞானத்தை அறியும் நாட்டத்தை நீ அடைய வேண்டும். அதாவது பிரம்மஞானத்தை நீ அறிய வேண்டுங்கிறார், கட்டாயப்படுத்துகிறார். விஞ்ஞானம் பகவோ, அந்த விஞ்ஞான விசேஷ அறிவை, ஞானம் மெய்ஞானம் விஞ்ஞானம் எல்லாம் ஒரு பொருள் தான் குறிக்குது. லௌகீகத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் ஞானம்னு சொல்ல மாட்டோம். ஞானம்னு சொன்னால் பிரம்மத்தை பற்றிய அறிவு தான் ஞானம், சிவத்தை பற்றிய அறிவு தான் ஞானம். விஞ்ஞானம் பகவோ விஜிஞாசி, விஞ்ஞானம் பகவோ, இந்த விசேஷ அறிவை பகவோ குருவே, விஜிஞாச அறிய விரும்புகிறேன், அந்த நாட்டத்தை அடைய விரும்புகிறேன் இதி என்றார். புரியுதா? இப்போ யார் பேசுனா எடுபடும், யார் பேசுனா ஆழத்தை தொடும், யார் பேசுனா சிஷ்யர்கள் உருவாவாங்க, யார் பேசுனா ரசாயன மாற்றம் வரும், எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? சத்தியம்தான் காரணம், பிரம்மந்தான் காரணம். என்ன சாரோன்னா, எப்போது பிரம்மத்தை அறிகிறானோ அப்போது தான் உண்மை பேச முடியும். உண்மையை அறியாதவன் பிரம்மத்தை பேச முடியாது. யார் உண்மையை அறிந்திருக்கிறானோ, யார் பிரம்மத்தை அறிந்திருக்கிறானோ அவனே உண்மை பேசுகிறான். அதனால் முதலில் சத்தியத்தை பிரம்மத்தை அறிவதில் நாட்டம் கொள்ள வேண்டும். நாரதர், ஐயா நான் உண்மையை அறிய விரும்புகிறேன். என்ன அடுத்த கேள்வி எனக்கு பதில் சொல்லுங்கள், உபதேசம் பண்ணுங்கன்னு அர்த்தம். இப்போ விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, இப்போ அதை அறியணும்னு சொன்னார்ல, அதோட முடிச்சாச்சு, சிரவணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ குருவை பிடிச்சி சிரவணம் பண்ணணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஞானம் வர்றதுக்கு சிரவணம் பண்ணுனா, சிரவணம் பண்ணுனா கேட்டுட்டு மட்டும் போனால் பத்தாது, அது விசாரம் பண்ணி அதனுடைய ஆழத்தில் உள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை தோண்டி எடுத்து உணர வேண்டும். அது பேர் தான் விசாரம். எத்தனையோ சொல்லும் அது. அதை நீ என்ன அளவுக்கு அது சொன்னதே சொல்கிறியா? இப்போ நிறைய என்னுடைய பார்வையில் நிறைய பேச்சாளர்களுடைய பேச்சில், 95% இருக்கக்கூடிய பேச்சாளர்களுடைய பேச்சில் கிளிப்பிள்ளையுடைய தத்துவம் தான் வேலை செய்யுது. எங்கேயோ படிச்சிருக்காங்க, இல்லை எங்கேயோ கேட்டிருக்காங்க, அதை சொல்கிறாங்களே தவிர, ஒவ்வொரு வார்த்தையிலையும் இந்த உணர்வு இருந்ததுன்னா, இந்த மெய்ப்பொருள் பற்றிய உணர்வு இருந்துச்சுன்னா, இப்போ முன்னாடி சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த இன்ஃபினிட்டிவை பார்த்தவன் அவனுக்கு 0 to 9 ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, த பர்சன் ஹூ சா இன்ஃபினிட்டிவ்னு ராமானுஜருக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா. யார் இன்ஃபினிட்டியை பார்த்துட்டான், இப்போ நீங்கள் 0 to 9 கோடி 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 நம்பர் நீங்கள் உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், கடைசி நம்பர் என்ன சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியாது. ஆனால் ராமானுஜரால் சொல்ல முடியுது. எது சொன்னாலும் அதில் ஒரு நம்பரை சேர்க்குறாரு, ப்ளஸ் 1 சேர்க்குறாரு. நீங்கள் எது சேர்த்தாலும், என்ன நம்பர் கடைசியாக சொன்னாலும் ப்ளஸ் 1 சொல்லிடுறாரு. அப்படி ஒரு மேத்தமெட்டிக்ஸுக்கு 15 வேரியேஷன் போடுறாரு, யாராலும் போட முடியாது. காரணம் என்னன்னா, அதுதான் அந்த ஃபாரினர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சயின்டிஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் கல்வியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவன் வந்து இன்ஃபினிட்டியை பார்த்துட்டான், அதனால் 0 to 9 அவன் எத்தனை நம்பர் வேணாலும் அவன் போடுவான், எது போட்டாலும் அவன் சொல்லிடுவான். இன்ஃபினிட்டியை பார்க்க முடியுமானா, அதுதான் சூக்ஷ்மத்துலேயும் சூக்ஷ்மம், பிரம்மந்தான் அது, வேற என்ன.
இப்போ நம்முடைய மெய்ஞானிகள் பிரம்மத்தை தேடி சூக்ஷ்மத்தில் சூக்ஷ்மமான வழியில் போகிறோன்னு நம்ம சொல்கிறோம்ல, போக 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 ரொம்ப நுண்ணியமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நுண்ணியத்தை போனவங்க. அதனால் பிரம்மத்தை தரிசனம் பண்ணினவங்க பிரம்மத்தை பற்றிய எந்த வார்த்தை எங்கேருந்து கேட்டாலும் சொல்ல முடியும். அந்த வார்த்தையில் உயிர் இருக்கும், சத்தியம் இருக்கும், பிரம்மமே இருக்கும். இப்போ 95% ஒரு இடத்துல படித்ததை இன்னொரு இடத்துல சொல்கிறாங்களே தவிர, சுய அறிவில் ஜூஸ் பண்ணி அதில் உள்ள அமிர்த தத்துவத்தை எடுத்து பேசலை. அவ்வளோதான் சுருக்கமாக சொல்லணும். 95% பெரிய மகானுபாவுகள்லாம் இருக்குது. நான் இன்னும் பேர் யார் பேரையும் சொல்ல மாட்டேன். யார் மனசையும் நோகடிக்கிறது நம்ம கொள்கை இல்லை. இருக்கிற விஷயம் யதார்த்தமான விஷயம். உயிர் பற்றி பேசுகிறதும் அதில் உணர்வோடு பேசுகிறதும் மெய்யை உணர்ந்து பேசுகிறதும் ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு புரியலைன்னா புரியட்டுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் அது மாதிரி தெரியாமல் யார் பின்னாடியோ போகிறவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். அது அவங்கவுங்க அடிபட்டு வதப்பட்டு வருவாங்க. ஒரு பேச்சாளருடைய பேச்சில் ஒரு வாக்கியம் வெளிப்பட மாட்டேது, ஒரு ஃபைத்து வெளில வர மாட்டேது. நம்மளை தொட வேண்டாமா, நம்ம ஹிருதயத்தை தொட வேண்டாமா பேசுகிற பேச்சு? எப்போ பேச்சு பேசுதுன்னா அவன் அங்கே உணர்ந்திருக்கான்னு அர்த்தம். எப்போ மனசை தொட்டுச்சுன்னா அப்போ அவன் உணர்ந்திருக்கான்னு அர்த்தம். நிறைய பேருடைய பேச்சில் அந்த உணர்வு இல்லை, உணர்வு இல்லை. அது ஒரு நிலை, அது ஒன்றும் குறையெல்லாம் சில குறையும் கிடையாது, நிறையும் கிடையாது, கிரிட்டிசைஸும் கிடையாது. இங்கே வேதம் சொல்கிற கருத்தை சொல்கிறேன். மெய்ப்பொருளை நீ அனுபவிக்காமல் உணராமல் நீ பேசுனா அது எடுபடாது, பேச முடியாதுன்னு சொல்லியாச்சு. என்ன லைனு? நான் விஜானேனு சத்தியம் நான் வதத்தி, அவனால் மெய்ப்பொருளை பேச முடியாது. இன்னொன்று சொல்லட்டுமா, இந்த மெய்ப்பொருளை நல்லா உணர்ந்துட்டானா ஆர்கியூமெண்ட்டே பண்ண மாட்டான். இது பெருசு, வேதாந்தம் பெருசு, சித்தாந்தம் பெருசுன்னு பேச்சே வராதுங்க. அதுலேருந்தே அது ஆஃப் நாலேஜ்னு தெரிஞ்சுக்கலாம். வேதாந்தம் பெருசு, சித்தாந்தம் பெருசுன்னு ஆர்கியூமெண்ட் வருதுன்னு வச்சுங்களேன், அதை பற்றி பேசுனா கூட அது ஆஃப் நாலேஜ்னு அர்த்தம். புரியுதா? அது படிக்கட்டில் சோப்பானத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். என்ன தான் நம்ம கடவுள் பக்தி இருக்கட்டும், என்ன தான் மெய்ப்பொருளே தரிசனம் பண்ணவங்களாக இருக்கட்டும், பேச்சில் வந்து மற்றவங்களை சீண்டக்கூடாது. உங்கள் அறிவை வச்சுக்கிட்டு சீண்டக்கூடாது. உங்கள் அறிவு அல்ப அறிவுன்னு அடியன்னு சொல்ல முடியும். நீ பெரிய மகான்களை போய் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு என்ன இருக்குது? ஏதோ கொஞ்சம் அல்பமாக தெரிஞ்சுக்கிட்டே ஆஃப் நாலேஜெலாம் இருக்கக்கூடாது. அதனால் இந்த பம்புக்கு இழுக்கிறது, சீன்றது, இதெல்லாம் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆஃப் ஆயில் தான் அர்த்தம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வார்த்தை கிடையாது. மெய்ப்பொருள் கண்டிருந்தானா இந்த பேச்சுக்கே வரமாட்டான். இவங்க பெரியவங்க, அவங்க பெரியவங்க, நாங்கள் தான் பெரியவங்க, அதெல்லாம் பேசவே மாட்டான். பேச்சே வராது. புரியுதா? வித்தியாசம் புரியுதா? அதுலேருந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மந்திரம் அதுக்கு ஒரு உதாரணம். புரியுதா? இந்த விசாரத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். நல்ல டைட்டில் அது, நாளைக்கு பேசலாம். அது பாருங்கள், பேச்சு ஆரம்பித்து 5 நிமிஷம் தான் ஆன மாதிரி இருக்குது. உடனே 45 நிமிஷம் போயிடுச்சு. திருமந்திரம் பார்க்கலாம். திருமந்திரம் விடக்கூடாதுன்னு தான் இதை கட் பண்ணுறேன். என்னது? நிர்மலா அவஸ்தை பற்றி பேசுகிறார். என்ன பேசணும் அதில் பார்த்தமே, என்னது கன்ஃபர்மேஷன், சித்தி கன்ஃபர்மேஷன் மந்திரம். செல்லும் அளவும் செலுத்துமின் சிந்தையே அல்லும் பகலும் அருளுடன் தூங்கினால் கல்லும் பிளந்து கடு வெளியாமே, வெட்ட வெளி வந்துடும்னு சொன்னார்ல, அதெல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி அவருடைய கருணையை பற்றி பேச போகிறோம். யாருடைய கருணையை பற்றி பேச போகிறோம்? சிவத்தினுடைய கருணையை பற்றி பேசுகிறோம். என்னன்னா, உதயம் மலுங்கள் ஒடுங்கள் இம்மூண்டின் கதி சாக்கிரம் கனவாதி சுளுத்தி பதிதரும் சேத்தனன் பற்றாது துரியத்து அதிசுபனாய் ஆனந்தியாய் ஆகுமே.
என்ன சாரம்னா, பதி யாரை தட்டி எழுப்புதோ அந்த ஜீவன்தான் அறிவில் விளங்கும். பதி யாரை தூக்கி விடணும்னு நினச்சி முடிவு எடுத்திருக்கோ அந்த ஜீவன் தான் விளங்குங்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, பதி தரும் சேத்தனன், பதி தரும் சேத்தனன். சேத்தனன்னா என்னது? அசைக்கிறது, உணர்வுக்கு தட்டி எழுப்புறது, உணர்வை தூண்டுறது, அறிவை தட்டி எழுப்புறது, தூங்குறவனை எழுப்புறது, உசுப்புறதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பதி தரும் சேத்தனன். மூணாவது லைன், ஒன்றாவது லைனாக படிக்கணும். பதி தரும் சேத்தனன் பற்றா துரியத்து, பதி தரும் சேத்தனன் பற்றா துரியத்து. சிவம் தரும் அந்த தூண்டுதல் பற்றலை, எல்லாருக்கும் கொடுக்குது. உடனே அவங்களுக்கு கொடுக்குது எனக்கு கொடுக்கலன்னு நீங்கள் நினைப்பீங்க, எல்லாருக்கும் கொடுக்குது, ஆனால் பற்றுறது இல்லை. யார் இவங்க பிடிக்கிறது இல்லை, அது வந்து உசுப்பும் போது ஏந்துக்கிறது இல்லை. புரியுதா? ஏந்துக்காமல் என்ன ஆகுது? ஏந்துக்காததுனால என்ன நடக்குதுன்னா, உதயம் மழுங்கள் ஒடுங்கள். என்ன உதயம்? அறிவு உதயமாகிறதும் மழுங்கலாக இருக்கிறதும் ஒடுங்கி போய் மறைஞ்சிருக்கிறதும் உதிக்கிறதும் மழுக்க மந்தமாக இருக்கிறதும் ஒடுங்கி போகிறதும் என்ன காரணம்னா, அந்த உசுப்புனப்ப எழுந்துக்கலை, அது வந்து தட்டி எழுப்புதில்ல. சேத்தனானா உணர்வுக்கு கொண்டு வர்றது. கேவலத்தில் அச்சேத்தனமாக இருக்கும். இப்போ சித்து இல்லைன்னா எல்லாமே ஜடம். சித்து உள்ளே வரலன்னு சொன்னால் எல்லாமே ஜடம். பிராணன் உள்ளே வரலன்னா, இப்போ பிராணன் போச்சுன்னு வச்சுக்க, இப்போ சித்துக்கு பிராணனுங்கிற பேச்செல்லாம் பேசி புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். சித்து தான் நமக்கு சாஸ்வதம். ஏன்னா சித்து வந்து ஜடம் கிடையாது, பிராணன் ஜடம், சித்து தான் பிராணனாக மாறியிருக்கு. புரியுதா? சித்து இருந்தால் தான் பிராணன் அசையும். இந்த அசைக்கிற வேலையை தான் சித்து பண்ணுது, அதான் சைத்தன்யம்னு பேர். புரியுதா? சைத்தன்யம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சித்து தான் எல்லாத்தையும் சேத்தனம் பண்ணுது, உணர்வு கொண்டு வருது, குத்துது வலிக்குதுன்னு சொல்கிற வலியை கொடுக்கறதும் சுகத்தை கொடுக்கறதும் சித்து தான். பசி தரும் சேத்தனன் பற்றா துரியத்து. பதி வந்து உசுப்புறம் போது பற்றலை, அதனால் என்னாச்சுன்னா அறிவானது முதல் லைனுக்கு வந்துடும். உதயம் மழுங்கள் ஒடுங்கள் இம்மூன்றும் நடக்குது. கேவல அவஸ்தை சகல அவஸ்தை, கேவல அவஸ்தை சகல அவஸ்தை நடக்குது. அப்படி உயிரின் கதி சாக்கரம் கனவு சுளுத்தி, இந்த மூணு நிலைகளில் வாழ்க்கை முடியுது. சகலம் இது கேவலம். என்னது? நைட்டில் என்ன பண்ணுறோம்? தூங்குகிறோம், போகம், இரவு. அச்சா, அதான் கதி சாக்கரம் கனவு சுளுத்தி. அது ஜாக்கிரத்துலேயும் கனவுலையும் சுளுத்திலையுமே போகுது. விழிப்புலையும் கனவுலையும் தூக்கத்துலையுமே அது போகுது. இயக்கத்தில் பாதி, தூக்கத்தில் பாதின்னு சொன்னோம்ல, இயக்கத்தில் பாதினா கனவு காண்றது. கனவு காணுங்கன்னா இவர் அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, அந்த கனவு வந்து வெற்றி அடைகிறதுக்கான கனவு. இது கனவு இது கனவு காண்றது, இது வேணும் அது வேணும்னு கனவு காணது தவிர உழைக்க மாட்டேது, தபஸ் பண்ண மாட்டேங்குது, நேரத்தை ஒதுக்க மாட்டேங்குது, பிளான் போட மாட்டேங்குது, ஆனால் கனவு நடக்கணுங்குது. கேட்குதா இல்லையா? சுவாமிகிட்ட போய் என்ன கேட்கும்? இன்னைக்கு இதை கூட அதை கொடுங்க, அவர் இதை போய் பாருப்பா, குருவை பாரு, வேலை செய்ய, ட்ரைனிங் எடுத்துக்கோ, பயிற்சி எடுத்துக்கோ, முயற்சி பண்ணலாம், அதெல்லாம் கேட்காது. அடுத்த வாட்டி அடுத்த செவ்வாய்க்கிழமை போய் கேட்கும், என்ன போன வாரம் சொல்லிட்டு போனேன், நீ ஒன்றுமே செய்யலையே, நீ சரியில்லை, மாத்திர வேண்டியதுதான் கோவிலை, அந்த கோயில், அப்புறம் அந்த கோயில், அப்புறம் அந்த கோயில், அப்புறம் அவர், அப்புறம் இவர். என்ன தேடணும்ல? என்ன தேடுறான்னு அவனுக்கே தெரில. அதனால என்னாச்சு? அறிவு உதயம் அழுங்கள் ஒடுங்கள். அப்புறம் என்னது? கதி சாக்கரம். கதி என்ன கதி உனக்கு? கிருஷ்ணகதியும் அதோ கதியுமே சொல்லுது. என்ன கிருஷ்ணகதி? ஜாக்கரம். அதோ கதி சுசுப்தி. கீழே போனால் தூக்கம், விட்டா தூங்கும் தெரியுமில்ல, அதான் கதி. அவரே போட்டார் கதி. உனக்கு என்ன கதி? சாக்கரம் கனவு சுளுத்தி. சரி, சப்போஸ் பற்றுற சுவாமி எழுப்பி விடுறாரு, இங்கே வேதாந்த கிளாஸ் நடக்குதுப்பா, போய் பாரு, இந்த ஆடியோ கேட்டு பாரு. ஒரு ஆடியோ நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ண கூட அது கேட்காது தெரியுமா? ஏன்? பாவம் வேலை செய்யும். ஃபார்வேர்ட் பண்ணலன்னா கேட்குது, லேட்டாக அனுப்புறாங்க சில நேரம், அதனால கேட்குது. ஆமாம், அது மாதிரி
இப்போ என்னாச்சு? சரி, சப்போஸ் கேட்டால் என்ன ஆகும்னு கேட்டால், துரியத்துக்கு வருவேன், சுத்தாவஸ்தைக்கு வருவேன், அதிசுபனாய் சுத்தமாக சுபமாக. சுபம்னா என்னது? பவித்திரமானது. சுபம் பவித்திரமானது, புனிதமானதாக மாறுவேன். அதிசுபனாய் ஆனந்த அனந்த ஆனந்தியாய், எல்லையற்ற ஆனந்தம், அனந்த ஆனந்தம், ஆனந்தம் அந்த இல்லாத ஆனந்தம். சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழ் வார்த்தை புரியறது ரொம்ப கஷ்டம். மதர் டங் தமிழாக இருந்தே நமக்கு தமிழ் வார்த்தை புரிய மாட்டேங்குது. யதார்த்தத்தை சொல்கிறேன், நம்ம ஒன்றும் உயர்வு தாழ்வு இல்லை. நம்ம தாய்மொழி அது, அது வேறு விஷயம். நாடி நரம்பில் அது கலந்த விஷயம். அது எத்தனையோ கோடி ஜென்மாவில் நம்ம அப்படி பிறந்திருக்கோம், அதனால அது வருது. தாய்மொழி கற்றுக்கிறதெல்லாம் கற்றுக்கிட்ட மொழி தான், வேறு ஒன்றும் இல்லை. சம்ஸ்கிருதம் கற்றுக்கிட்டது தானே. சம்ஸ்கிருதம்லாம் நம்ம ஃபுல்லாலாம் தெரியாது. இந்த வார்த்தைகள் தெரியும், மீனிங் தெரியும், அந்த ஒரு 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 போயத்தில் என்ன விஷயம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க தெரியும். அது முருகன் கருணை. மற்றபடி சம்ஸ்கிருதத்தில் பேசுகிறதோ பாஷ்யம் பண்ணுறதெல்லாம் நமக்கு யோகியதை கிடையாது. ஆனால் ஒரு மந்திரத்தில் என்ன விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியும். அது காரணம் ஹிந்தி. சம்ஸ்கிருதத்தினுடைய குழந்தை தான் ஹிந்தி. கிராமர் தான் கொஞ்சம் மாறும், பாக்கி 95% ஒன்று தான். அதனால தான் உங்களுக்கு இது சொல்ல முடியுது, இல்லைன்னா சொல்ல முடியாது. தடுமாறுறோம்ல நம்ம, அது பெரிய பாட்டாக இருக்கும்போது தடுமாறுறோமே, ஒழுங்காக சொல்கிறதுக்கு யோகிதை இல்லை. ஏன்னா பாராயணம் பண்ணணும், அதெல்லாம் மெமரி, எல்லாத்தையும் மெமரி பண்ணிவிட்டு அப்புறமா தான் சொல்லியே தருவாங்க. நம்ம எங்கே பாராயணம் பண்ணோம்? நேராக மந்திரத்தை எடுத்துகிட்டு நேராக இங்கே வந்துடும். ரொம்ப ஷார்ட்கட்டில் போகிறோம், கண்டம் பண்ணுறோம் வேறு. அது வேறு தர்ம சங்கடமாக இருக்குது. அதெல்லாம் முருகன் மன்னிப்பான். அடியார்கள் மன்னித்தாலே நமக்கு நோக்கம் வந்துங்க, சம்ஸ்கிருதம் உங்களை பாராயணம் பண்ண வைக்கிறது கிடையாதுங்க. அதில் இருக்கக்கூடிய பிரம்ம ரகசியத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறது தான் நமக்கு நோக்கம். எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் நோக்கம். எல்லாருக்கும் போய் சேரணும். மிடில் கிளாஸு, பாமரர்கள், பிரம்ம ரகசியத்தை தேடுறவங்க எத்தனையோ பேர் என்கிட்ட இதில் கேட்குறாங்க, நீங்கள் தமிழ் புத்தகம், வேதாந்தம் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சொல்கிறேன், நான் கேட்டவங்கள்ட்ட சொல்கிறேன், எனக்கு ஞாபகம் வந்தால் சொல்கிறேன். இப்போ நம்ம எத்தனையோ புத்தகம் சொல்லியிருக்கோமே. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதான் நான் ஒரு தமிழ் புத்தகம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். என்ன சொன்னு தெரியல, ஆடியோவில் ஏதோ சொல்லியிருக்கேன். தமிழ் புத்தகம், வேதாந்த புத்தகம் இருக்குது, நிறையா புத்தகம் இருக்குது, 100 புத்தகம் இருக்குது கிட்டத்தட்ட தமிழில், 100 புத்தகம் இருக்குது. ஆனால் படித்தா புரியாது, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் இது மாதிரி வேதாந்த சிரவணம் பண்ணியிருந்து படித்தா புரியுமே தவிர நேரடியாக படித்தா புரியாது. என்கிட்ட ஒன்றும் கிடையாது, என்கிட்ட 1 புத்தகம் கூட கிடையாது. என்கிட்ட நான் 1 புத்தகமும் படிக்கலை, சிரவணம் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா, அதிசுபனாய் அனந்த அனந்த ஆனந்தியாய், எல்லையற்ற ஆனந்தமாய் சுபமானவனாய் நீ விளங்குவாய். யார் இறைவன் யாரை உசுப்புறானோ, அந்த உசுப்புனப்போ ஏந்திச்சானோ, ஏந்திச்சவன் வந்து உதயம், ஏந்துக்கலைன்னா முதல்ல சொல்கிறாரு, ஏந்துக்கலைன்னா அவன் கதி வந்து உதயம் மழுங்கல் ஒடுக்கம், கதி வந்து தூக்கம் கனவு சொப்பனம், சொப்பனம் சுசுப்தி ஜாகிரதை. பிடிச்சானா சுபகதி, ஊர்தவகதி, அனந்த ஆனந்தம். புரியுதா? துரியத்திற்கும் துரியாதிதற்கும் வரும் ஆனந்தம் அடையும் மற்றவை அல்ல. யார் துரியத்துக்கு வராங்களோ அவங்க சுத்தமாகி துரியாதத்துக்கு போகிறாங்க. இந்த துரியத்தையும் துரியாதத்தையும் சொல்கிறதுக்கு இப்படி சொல்கிறார் இந்த பாட்டு. அடுத்தது, எல்லாம் தன்னுள் புக யாவலும் தானாகி நல்லாம் துரியம் புரிந்தக்கால் நல்லுயிர் பொல்லாது ஆறாறு போகாது போதமாய் செல்லா சிவகதி சென்று எய்தும் அன்றே. ஆன்ம தரிசனம் டைட்டில் அவர் கொடுக்கல, நம்ம கொடுத்துருக்கோம். ஆன்ம தரிசனம் இது என்ன? அது பராவ நிர்மலாவஸ்தை. என்ன இதில் ஆன்ம தரிசனம்? போனதில் என்ன சொன்னோம்? சிவனுடைய கருணையை புரிஞ்சிக்கலன்னு சொன்னோம். இப்போ ஆன்ம தரிசனம் என்னன்னா, துரியம் துரிய நிலைக்கு, அதாவது இந்த ஜீவன் வந்து துரிய நிலைக்கு வந்துருச்சுன்னா, சுத்தாவஸ்தாவுக்கு வந்துருச்சுன்னா, தன்னுள் புகை யாவலும் தானாகி எல்லா தத்துவமும் தன்னுள் புகை, தன்னுள்ள ஒடுங்கும். 36 தத்துவமும் நான் இல்லை அப்படிங்கிறது புரியும். அப்போ நான் வந்து தத்துவங்கள் இல்லைன்னு புரிஞ்சால் நான் உயிருங்கிற சித்துங்கிற ஸ்வரூபம் புரியும். அதுதான் ஆன்ம தரிசனம். ரூபம் சொல்லுங்கள் பார்க்கலாம், 10 சொல்லியிருக்கேன், சொல்லுங்கள் பார்க்க, யார் கரெக்டாக சொல்லுங்கன்னு பார்க்கலாம். தசகாரியம் 10 சொல்லுங்கள் பார்க்கலாம்.
நீங்கள் நல்ல இந்த உண்மையான முமுக்ஷுவாக இருந்தால் இந்த 10 வார்த்தையும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லலைன்னா நீங்கள் டெஃபினட்டாக முமுக்ஷு கிடையாது. சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை மார்க் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். தசகாரியம்னா என்ன சொல்ல பார்க்கலாம். ரெட்டாவே வந்து பழகப்பட்டது. சொல்லுங்கள், வேறு யார் சொல்கிறா? ஆத்ம தரிசனம், நேர ஆத்ம தரிசனம். ம், சரி. யாருக்கும் தெரியாது, நேர ஆத்மாவுக்கு போயாச்சு. முதல்ல 3 காரியம் நீங்கள் ஜடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது, அதான் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. தத்துவ ரூபம்னா மறுபடியும் சொல்கிறேன், இனிமேல் மறக்கக்கூடாது. நீ நல்ல முமுக்ஷுவாக இருந்தால் தான் நாம் எங்கே இருக்கோம்னு தெரியும்னு சொல்லியிருக்கேன். தத்துவ ரூபங்கிறது சைவ சித்தாந்தம். தத்துவ ரூபங்கிறது நீங்கள் ஜடமாக இருக்கக்கூடிய தத்துவங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அது எத்தனை தத்துவங்கிறது தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் அதை விளக்கிறது. அதா இந்த 3 தத்துவம் இருக்குது, தத்துவ ரூபம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறது, அதை விளக்கிறது. அடுத்தது ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. ஆன்ம ரூபம்னா நீ வந்து ஜடம் இல்லை, நீ உயிர் உள்ளவன், சேத்தனம், சித்து, அந்த ரூபத்தை தெரிஞ்சுக்கிறது. இல்லை சத்தும் சித்தும், இது அசத்தும் சத்தும் சேர்ந்துருக்கு, அதாவது உடம்பும் உயிரும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற அறிவுக்கு வர்றது, அதுதான் ஆன்ம ரூபம். அப்புறம் உடம்பை நீக்கிட்டு உயிர் மட்டும் பார்க்குறோம்ல, அது வந்து ஆன்ம தரிசனம். உடம்பை நீக்கிறோம் பார்த்தீங்களா, அது ஆன்ம சுத்தி. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? இது எத்தனை வாட்டி சொல்கிறது? அடுத்தது இந்த 2 நிலையும் எங்கே கழுத்து வரைக்கும் பூர்வமத்திக்கு வந்துட்டால் அது பேர் துரியம். அந்த துரியத்தில் என்ன நடக்குதுன்னா, சிவயோகம் முதல்ல ஆன்மரூபம் இங்கே தெரிஞ்சிச்சா, அங்கே வந்து சிவயோகம் சிவபோகம், அதுக்கு முன்னாடி சிவரூபம் சிவதரிசனம். இங்கே எப்படி தத்துவ ரூபம் ஆன்மரூபம்னு பார்த்த மாதிரி, அங்கே சிவரூபம். இந்த சித்தானது பூர்வமத்திக்குள்ள ஜீவனானது பூர்வமத்திக்குள்ளே போகும்போது ஆணவ கர்ம மாயை காமக்ரோதாதிகளையெல்லாம் கடந்து அங்கே போகிறதுனால அது தன்னை சிவமாக பார்க்கும், அதுதான் சிவரூபம். சித்தா பார்க்கும், பூர்ண சிவம் இல்லை, சரிபாதியை தன்னை பார்க்கும், தான் வந்து சித்தம் எதிர்த்தாப்பில் சத்து நிற்கிறதையும் பார்க்கும். இறைவன் மேலே நிற்கிறான், நாம் இங்கே நிற்கிறோம், அதான் சிதம்பரம்னு சொன்னோம். எத்தனை கிளாஸ் நம்ம இது பேசியிருக்கோம், இன்னும் அதிலோடைய தீவிரம் இல்லை உங்களுக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் உங்களுக்கு வரல. எதுக்கு தசகாரியம்? குரு என்ன பண்ணுறாரு? தசகாரியம் பண்ணுறாரு. என்ன தசகாரியம்? முதல்ல ஜடத்தை எல்லாம் என்னன்னு காமிக்கிறாரு, அதுதான் தத்துவம். ஜடமெல்லாம் தத்துவம், 36 தத்துவமும் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்லாம் ஜடம், இதெல்லாம் நீ கிடையாதுப்பா அப்படின்னு அதை விளக்குறாரு. அதில் 3 நிலை, அதான் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அடுத்தது நீ யாருன்னா, நீ சேத்தனப்பா, உடம்புவனோட கலந்துருக்கு. சேத்தனுங்கிறது ஆத்ம ரூபம், நீ உன்னை உயிராக பார்க்குறது ஆத்ம தரிசனம், நீ உடம்பு இல்லைங்கிறது விளக்குறது ஆத்ம சுத்தி. இது நீக்கிட்டிங்கன்னா சிவரூபம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சிவ அம்சம், சரிபாதி, சித்து ஸ்வரூபம், சத்து மேலே நிற்குது கனகசபையில், நீ சிதம்பரத்தில் சிற்றம்பலத்தில் நிற்கிற, இங்கேருந்து சிவரூபமாகி சிவ தரிசனமாக இங்கேருந்தே அதை பார்க்குற, அந்த சத்தை பார்க்குற, இந்த சுத்தாவஸ்தையில் சத்தை பார்க்குற, அது துரியாதீதத்தில் இருக்கு, நீ துரியத்தில் இருக்க. இப்போ நீ சிவத்தினுடைய அம்சம் சரிபாதின்னு தெரியும், அது சித்துஸ்வரூபம், அதுதான் சிவரூபம், சிவத்தை நீ பார்க்குற சிவ தரிசனம். இப்போ சிவத்தோட சேரணும் சிவயோகம், சேர்ந்துட்டீன்னா சிவபோகம். இதுதான் 10 காரியமா? இது மறக்குமா? அடுத்த வாட்டி கேட்டு நீங்கள் சொல்லலைன்னு சொன்னால் அடுத்த கிளாஸு கிடையாது, கிளம்பி போயிட்டே இருப்பேன். என்ன இது, மிக முக்கியமான பாயிண்ட் ஆச்சு, இது எப்படி விடுறீங்க? ஒரு பாயிண்ட்டை வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கோர்வை பண்ண வேண்டாமா? ஒரு ஃபார்முக்கு கொண்டு வர வேண்டாமா? நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சொல்ல வேண்டாமா? நான் இப்போ வந்து ஆத்ம தரிசனத்தில் இருக்கேன், என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் உயிர் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு, உடம்பு இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு, உயிர் தான் நான்,
உடம்பு இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு, தத்துவங்கள் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு, நான் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நீக்கிட்டே வரேன், எனக்கு புரியுது ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்புலாம் இருக்குன்னு. சும்மா ஸ்கூல் பசங்க மாதிரி இதெல்லாம் சொன்னால் மெமரியில் கரகடகுன்னு சொல்லிவிட்டு அர்த்தம் கேட்டால், இதுதான் எல்லாம் பேச்சாளர்களும் பண்ணுறாங்க, இதை தான் பேச்சாளர்கள் பண்ணுறாங்க, நிறையா பேசுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்மது நம்ம பேச்சாளர்கள் கிடையாது, நம்ம வந்து விசாரம் பண்ணுறோம். ஒரு மெய்ப்பொருளை ஒவ்வொரு பார்ட்டாக கலட்டி மாட்டுறோம். முதல்ல இப்போ ஒரு பிரம்மத்தினுடைய அங்கங்களை எல்லாத்தையும் சொல்கிறோம், அந்த அங்கங்களை எல்லாத்தையும் பிரித்து சொல்கிறோம், அப்புறமா ஃபார்ம் பண்ண போகிறோம். இன்னும் ஃபார்ம் பண்ணலை, ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்ன பின்ன இருக்கும், ஆனால் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் பேரே தெரியலையே ஒன்றும். ஒரு ஃப்ளைட் இருக்குது, இல்லை ஒரு என்ஜின் இருக்குது, ஒரு ஃப்ளைட்டோட என்ஜின் இருக்குது, அந்த என்ஜினில் இத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம், அந்த பார்ட்ஸ் பேரே தெரியல இன்னும் உங்களுக்கு. நான் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டுருக்கேன். சரி, எல்லாம் தன்னுள் புக யாவரும் தானாகி துரிய நிலையில் எல்லா தத்துவங்களும் தங்குள்ளே ஒடுங்கிடும். அதாவது தத்துவம் இல்லைன்னா சிவரூபம் சித்து சுரூபம் அப்படின்னு தெரியும். நல்லாம் துரியம் புரிந்தக்கால் நல்லுயிர். என்ன எங்கேருந்து படிக்கணும்னா, ஒரு நல்ல உயிராக இருக்கிறது, இது வந்து புண்ணியம் செஞ்சுருக்கு, குரு கிடச்சிட்டாங்க, அது என்ன பண்ணும், நல்லாம் துரியம் புரிந்த கால் எல்லாம் புரிந்து துரியத்துக்கு போயிடும். நல்ல உயிராக இருக்குது, புண்ணியம் செஞ்சுருக்கு, குரு கிடச்சிட்டாங்கன்னா சொல்கிற வார்த்தையை கேட்டு துரியத்துக்கு போயிடுச்சு. நல்லாம் துரியம் புரிந்த கால் எல்லாம் புரியுது அங்கே அதுக்கு. அச்சா, இது ரெண்டாவது லைனு, இது ரெண்டாவது லைனு. எல்லாம் தன்னுள் புகை யாவரும், அங்கே துரியத்துக்கு போனோடனே தன்னை பற்றி எல்லா அறிவும் அதுக்கு தெரியுது, தான் யார், குரு யார், இறைவன் யார், மூணும் தெரியுது. ஞானம்னா என்ன புரியுது. பொல்லாத ஆறாறு போகாது. அப்படி நீ துரியத்துக்கு போகலைன்னு சொன்னால் பொல்லாத ஆறாறு போகாது போதமாய். இந்த மெய்த்தவ இந்த பொய் தத்துவங்களை அதையும் விட்டு நீ விலக முடியாது. நீ விலகணுங்கிற முமுக்ஷோட போதமானாதான், அறிவு வந்தாதான் நீ துரியத்துக்குள்ளே போக முடியும். துரியத்துக்குள்ளே போனால் தத்துவங்கள் எல்லாம் மறைஞ்சிரும். துரியத்துக்கு போகலைன்னா இந்த மூணு அவஸ்தை தான், ஜாகிரதை சொப்பன சுசுப்தி, இதுக்குள்ளே இருந்துன்னா உனக்கு என்ன போகாது, ஆறாறு பொய்யான ஆறாறு தத்துவங்கள், 36 தத்துவங்களை நீ கடக்க முடியாது. செல்லா சிவகதி சென்று எய்துமன்றே. பின்னாடி புரிய வந்துச்சுன்னா, ஞானம் வந்துச்சுன்னா, செல்லா சிவகதி போக முடியாத அரிய சிவகதியை சென்று எய்தும் அன்று. இதை எப்படி படிக்கணும்னு சொன்னால், நல்ல உயிர் முதல் அதாவது ரெண்டாவது லைனில் கடைசி வார்த்தை நல்ல உயிர், நல்ல உயிர் புண்ணிய செஞ்ச உயிர், சிரவணம் பண்ண உயிர், நல்லாம் துரிய புரிந்த கால், துரியத்துக்குள்ளே புரிந்து போகும். அங்கே போனோன்னே எல்லாம் தன்னுள் புகை யாவலும் தானா, எல்லாம் புரியும், தான் யார், குரு யார், இறைவன் என்ன பண்ணுறாரு புரியும். புரிஞ்சதுன்னா இந்த ஆறாறும் போகும், இல்லைன்னா போகாது. சப்போது போதமாய் புரிஞ்சிச்சுன்னா, ஞானம் வந்துச்சுன்னா, இந்த அறிவை நீங்கள் கேட்டு சிரவணம் பண்ணி அறிவு வந்துச்சுன்னா, செல்லா சிவகதி போக முடியாத அறிய முடியாத அரிய சிவகதியை சென்று எய்தும் அன்று. இந்த உயிரானது போதம் வந்துச்சுன்னா, போதம்னா ஞானம், நல்ல உயிராக இருக்கணும், புண்ணியம் செஞ்சுருக்கணும், குரு கிடச்சிருக்கணும், அது போதம் போதம் அடையணும், போதம்னா ஞானம் அடையணும், ஞானம் அடைஞ்சவனே துரியத்துக்குள்ளே போயிடும், துரியத்துக்குள்ளே போனால் ஆறாறு தத்துவங்களும் போயிடும், போனதுக்கப்புறம் சிவகதி உங்களுக்கு கிடைக்கும். எப்படி துரியத்துக்கு போகிறதுங்கிறத சொல்கிறார், புரியுதா? காய்ந்த இரும்பு கணலை அகன்றாலும் வாய்ந்த கணலென வாதனை நின்றது போல் ஏய்ந்த கரணம் இறந்த துரியத்து தோய்ந்த கருமத்து துரிசகலாதே. காய்ந்த இரும்பு கணலை அகன்றாலும், ஒரு ஒரு நெருப்பு குண்டு இருக்குது, ஒரு ஒரு இரும்பு குண்டு இருக்குது, அது நெருப்பில் போகிறோம், நெருப்பாயிடும், நல்லா சகப்பு கலரில் நெருப்புக்கு நெருப்பாக இணையாக இருக்கும், அதுலேருந்து எடுத்து வெளியில் போட்டால் கருப்பாயிடும், ஆனால் சூடு போகுமானால் உடனே போகாது, கலர் மாறிடும், தன்னுடைய சொரூபத்துக்கு வந்துடும், ஆனால் சூடு போகாது. அதை சொல்கிறார், காய்ந்த இரும்பு கணலை அகன்றாலும், கணலை விட்டு நெருப்பை விட்டு அகன்றாலும் வாய்ந்த கணலைனா வாதனை நின்றது போல், கொஞ்ச காலம் வரைக்கும் அந்த கணலானது சூடானது நின்றது போல், அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறது போல், ஏய்ந்த கரணம் இறந்த துரியத்து
துரியத்துக்கு போனால் இந்த ஜடங்கள்லாம் தாண்டினா துரியம், இந்த 36 தத்துவங்களையும் கடந்தால் துரியம். நான் உடம்பு இல்லை, நான் மனம் இல்லை, நான் அகங்காரம் இல்லை, நான் புத்தி இல்லை, நான் ஞானேந்திரியம் இல்லை, நான் கர்மேந்திரியம் இல்லை, இந்த கோஷங்கள் இல்லை, நான் ஜடம் இல்லை, நான் சேத்தனம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற உயிர் நீங்கிறத சொல்கிறார்ல. நேரடியாக உபதேசம் பண்ணாட்டினாலும் இந்த பாடல்களையெல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்கல்ல, அப்பயே புரிஞ்சிடும்ல நாம் ஜடம். இப்போ உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்கள் உயிரா உடம்பா? நீங்கள் உயிரா உடம்பா? நீங்கள் உயிர். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், உடம்பாக தான் நம்மளை பாவிச்சுக்கிட்டு இருக்கோம். உடம்பில் இருக்கிற வரைக்கும் ஸ்தூல உடம்பில் இருந்தால் பசி தாகம், சூக்ஷ்ம உடம்பில் இருந்தால் சுகதுக்கம், காரண உடம்பில் இருந்தால் தூக்கம். தூக்கம் தூக்கம் மட்டும் இல்லை, ரெண்டுமே துன்பந்தான். தூக்கம் சுகமாக நினச்சிட்டு இருக்கான்னா அது மடத்தனம், அஞ்ஞானத்தில் வாழ்க்கை போயிடும். இந்த குடிகாரெல்லாம் என்ன பண்ணுறான், குறுக்கு வழியில் ஆனந்தத்தை போகிக்கணும்னு நினைக்கிறான், என்ன ஆகுன்னா வாழ்க்கை போயிடும். இப்போ ஸ்தூலம் சூக்ஷ்ம காரணத்தை தாண்டணும், துரியத்துக்கு வரணும். துரியத்துக்கு வந்தால் தான் இந்த 36 தத்துவங்களும் நான் இல்லைங்கிறது நல்லா உணர முடியும். இந்த இடத்துல தான் அகம்பிரமாஸ்மிங்கிற உணர்வு மேன்மையான வாழ்க்கையை கொடுக்குது. உணர்வு சொல்கிறேன், நான் சொல்கிறேன்ல, டே ஒன்லேருந்து அகம்பிரமாஸ்மி உணர்வு இருக்குது. இருந்ததுனால தான் இந்த வெற்றிகள்லாம் தானாக நடக்கிறதா எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு ஒரு நடக்காததை நடக்குதுன்னு சொல்ல முடியுமா கேட்குறேன்? நடக்காததை நடக்குதுன்னு சொல்ல முடியும், நடக்கிறதானே சொல்ல முடியும். இப்போ நடக்குது, அதனால் சொல்கிறேன், அகம்பிரமாஸ்மி உணர்வு இருந்ததுனால இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ ஞானிகள் சிரிச்சுக்கிட்டே காரியத்தை நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்படி தான் நடந்துட்டுருக்கு இப்போ? இருக்கா, நடக்குதா இல்லையா? நீங்கள் என்ன தப்பு பார்க்குறீங்க? என்ன க்ளோஸாக என்னத்தை வாட்ச் பண்ணுறீங்க? எத்தனை நிகழ்ச்சிகள் நடக்குது? இப்போ ஆற்றல் வேலை செய்தா, அறிவு வேலை செய்தா, அன்பு வேலை செய்தா, அருள் வேலை செய்தான்னா எல்லாம் வேலை செய்து, எல்லாத்துக்கும் மேலே ஆனந்தம் வேலை செய்யுது. ஆனந்தம் வேலை செய்கிறதுனால தான் நாம் தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனந்தம் வேலை செய்யலைன்னா நம்ம பண்ணுவோமா ஒரு காரியத்தை? புரியுதா? எதை எடுத்துங்க, 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு உற்சவம் நடத்துகிறதா இருக்கட்டும், ஒரு வேத விசாரமாக இருக்கட்டும், ஒரு வேல் பூஜையாக இருக்கட்டும், ஒரு ட்ரிப்பாக இருக்கட்டும். இப்போ நம்ம 1 கோடி மரம் நடணும்னு சொல்கிறோமே, அதெல்லாம் நடக்க தான் போகுது. அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகம் இல்லை, எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். என்னை தவிர எல்லாருக்கும் சந்தேகம், உங்களுக்கு கூட கொஞ்சம் நுனியில் கொஞ்சம் இருக்கலாம், தப்பு இல்லை. அது நீங்கள் பார்க்கல, நான் அடியேன்னு பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். முதல்ல நம்ப மாட்டாங்க, அப்புறமா இது வந்து தட்புகிழ்ச்சி தட்பெருமை அப்படிலாம் சொல்லிக்குவாங்க. அவங்க சொன்னால் சொல்லிட்டு அவங்களே வந்து கை கொடுப்பாங்க நாளைக்கு. என்ன அப்படி சொல்லியிருக்காங்க, அடியே 100 மரம் அங்கே வச்ச 5 வருஷம் தண்ணி ஊற்றிருக்கேன். என்கிட்ட முதல்ல சொன்ன வைக்காம போதே சொல்லுவேன், இதில் தண்ணியே நிற்காதுப்பா, எப்படி நீ ஊற்றுற, இதில் வேறே பிடிக்காதுப்பா, எப்படி நீ ஊற்றுற, அப்படிலாம் எத்தனை டிஸ்கரேஜ் நடந்துச்சு. நான் அதை பொருட்படுத்தவே இல்லையே, என் ட்ராக்கில் போகிறேன், ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான். எப்படி அடித்தோம் பார்த்தீங்களா டைலாகு? அவன் சொல்கிறான், இவன் செய்கிறான், அவ்வளோதான். எல்லாம் அவன் செயல், அவன் செயல், அவன் எண்ணம் நம்ம செயல். என்னுடைய எண்ணமும் இயக்கமும் முருகப்பெருமான்னு சொல்கிறோம்ல, அது இன்னும் சும்மா அவன் சொல்கிற டைலாக் அது இல்லை, உண்மை அது, உண்மை. அதனால் நடக்குது. நிகழ்ச்சி நடந்த பிற்பாடும் நான் நம்பலை, எனக்கு புரியலை, என்னை ஏற்றுக்க மாட்டேன்னா நீ அறிவே கிடையாது உனக்கு, நீ வாழ்கிறதுக்கே தகுதி கிடையாது, எங்கேயாவது ஓடி போயிருன்னு சொல்ல வேண்டியது. கண்ணால் பார்த்து நம்பலைன்னு சொன்னால் அப்போ என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது? இன்னமும் அறிவு இல்லாமல் இருக்காங்களா இல்லையா? இவ்வளோ நிகழ்ச்சி நடந்து பிள்ளையார் வராரு, சீரடி பாபா இன்றைக்கி வந்திருக்காரு, என்ன சொல்கிறாரு சுகுமாரன், சீரடி பாபா மாதிரி தெரியுதா, மாரடி பாபா மாதிரி தெரியும், எந்த பாபா மாதிரி தெரியும் உங்களுக்கு? ஆ, என்னத்தை தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? தெரிஞ்சிச்சா, உண்மையாக தெரிஞ்சிச்சா? யார், எந்த பாபா மாதிரி தெரிஞ்சிச்சு? சிரடி பாபா மாதிரி தெரிஞ்சிச்சா? இவர் தான் அதை கண்டுபிடிச்சார், இவர் தான் போட்டார், இவர் தான் போட்டு போட்டு அனுப்புகிறாரு. இப்போ யார் போட்டோ எடுத்தாலும் சுவாமி வராருங்கிறது எல்லா கேமராவிலையும் வராரு, அதான் பாயிண்ட். காய்ந்த இரும்பு கணலை அகன்றாலும் வாய்ந்த கணலென வாதனை நின்றது போல் ஏய்ந்த கரணம் கருவி. இவ்வளோ அது ஜென்மாவா இந்த கரணம் இந்த வாசனையோடு இருந்துச்சுல, போகங்களோடு இருந்துச்சுல, அதனால் இந்த வாசனை இருக்கும், துரியத்துலேயும் இருக்கும். துரியம் போன பிறகும்
ஏ இந்த கரணம் இறந்து போனாலும் இருக்கும், எது இருக்கும், வாசனை இருக்கும், இந்த காமகுராதாதிகள் எண்ணங்கள் இருக்கும், ஆனால் செயல்படாது. தோய்ந்த கருமத்து துரிசகலாது, அந்த வாசனை இருக்கும், அந்த துரிசு இருக்கும், குற்றம் இருக்கும், ஆனால் செயல்படாது. துரியத்திலையும் குற்றம் இருக்கும், ஆனால் செயல்படாதுன்னு சொல்கிறார். புரியுதா? இது வரைக்கும் இருக்கட்டும். அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலம், அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலம். சிவே முருகனுக்கரோ.